ஐயா, இப்போ ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துடுறோம், எடுத்ததுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் அப்புறம் அதை விட ஒரு பெட்டரான ஒரு டிசிஷன் மைண்டில் தோணுது. தோணுதுக்கப்புறம் அந்த முடிவு மாற்றலான்னு போகிறேன், அப்போ ஒரு அன்பிளசண்டான ஒரு ஒரு எமோஷன் மாதிரி வருதுங்க ஐயா. அந்த ரெண்டாவது முடிவுக்கு மாற்றாத மாதிரி ஒரு எமோஷன் வந்து என்னால் செகண்ட் டிசிஷனுக்கு போக முடியாத லெவலுக்கு வருதுங்க ஐயா. அப்போ திரும்ப அந்த ஃபஸ்ட் டிசிஷன்லேயே நிற்கிற மாதிரி, அப்படி நின்னாச்சு மன அமைதியாச்சு கிடைக்குமேனு சொல்லிட்டு அந்த டிசிஷன்லேயே நிற்கிறேங்க ஐயா. என்னால் அந்த செகண்ட் டிசிஷன் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு எதனா தியான பயிற்சிகள் அந்த மாதிரி? இல்லை, மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு நிதானங்கிறது வேணும். நீங்கள் நிதானமாக அப்ரோச் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஒரு டிசிஷன்லேருந்து இன்னொரு டிசிஷன் போனீங்கன்னா, ஒரு ஆவேசம் வேகம் பரபரப்போடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது தப்புன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. நிதானத்தோடு கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் எந்த குழப்பமும் வராது. நீங்கள் ஒரு ஆவேசம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. நிதானத்தை கடைபிடிங்க. ரெண்டாவது டெசிஷன் கரெக்டாக இருந்தனாலும் கூட ரெண்டாவது டெசிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க. அந்த நிதானம் வந்துட்டுனாலே பிரச்சனை முடிஞ்சது. நிதானம் தான் முக்கியமானது. ஓகே ஓகே ஐயா. ஒரு செயல், ஒரு செயலாக அது என்னமானு தெரியலைங்க. இப்போ ஒரு பின்னாடி நடக்குது ஒரு 10 விஷயம், அதில் வந்து முன்னாடி தெரிய அந்த விஷுவல் வந்து வந்து போகுது. தாட் மாதிரி வந்து அது அப்படியே திங்கிங் ஆகுதா, இல்லை அந்த அந்த விஷுவல் வந்து வந்து போகுது. ஒரு 10 விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 5 விஷயமாவது நடக்குது, அதில் ஒரு 3 விஷயம் நல்ல விஷயமா இருக்குது, 2 விஷயம் வந்து நமக்கு மனசுக்கு ஒத்துக்காத மாதிரி இருக்குது. ஒத்துக்காத மாதிரின்னா ஒன்றும் இல்லை. இப்போ என் குழந்தையே இருக்கான், ஸ்கூல் போயிருக்கான், கீழே விழுந்து தள்ள ஏதோ உனக்கு அடிபடுற மாதிரி எனக்கு இங்கே அப்படி இருக்குது. அப்போது ஒரு பதட்டமாக இருக்குது. அப்போ அதே அன்றைக்கி கீழே விழுந்துட்டு ஒரு சின்ன அடியோடு வரும்போது நம்மளுக்கு அது முன்னாடியே தோணுச்சே, நம்ம அது சரி பண்ணியிருக்கலாமோ, பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ அதுலேயுமே இந்த 10 விஷயத்துலேயும் 10 நடக்கிறதில்ல, ஒரு 2-3 நடக்குது. அப்போ நம்மளுக்கு வரும்போது நம்ம வந்து சரி இதை மாதிரி எனக்கு தோணுச்சு, நம்ம குடும்பத்துக்குள்ளே இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோட வரும்போது இந்த மாதிரி சொல்லி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போது அப்போ விழுகிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது அப்போ நம்ம சொல்லாமல் விட்டுட்டதுனால அப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற இதுவும் வருதுங்க. அப்போது இப்போ நடக்காததும் இருக்குது, அப்போ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ நடக்காதது தான் மெஜாரிட்டியாக இருக்கும், நடக்கக்கூடியது மைனாரிட்டியாக தான் இருக்கும். எல்லாருக்குமே அப்படி ஏதாவது தோணும். அதனால் அது நீங்கள் வந்து நடக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை மைண்ட் பண்ணாதுங்க. இந்த மாதிரி முன்னக்கூட்டியே தெரிகிறது, முன்னக்கூட்டியே தெரியக்கூடிய காட்சிகளெல்லாம் கூட நீங்கள் கண்டுக்கிடாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். செய்ய வேண்டிய செயல்களுக்கு நீங்கள் பண்ணுங்க. சரிங்க. இப்போது ஒரு சின்ன விஷயமா இருந்தால், இப்போது கீழே விழுந்ததே இப்போ ஒரு இதுன்னா சின்ன இதுங்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு சரி சரியாக போயிடும் அப்படின்னு. இதே ஒரு பெரிய பாதிப்பு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அது நடந்தது அப்படிங்கும்போதுனா, அதை இப்போ நம்ம முன்னாடி முன்கூட்டி சொல்கிறதுனால அது ஏதாவது கர்ம இதில் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் வந்து சீரியஸாக அப்படி நடந்துனீங்கன்னு சொன்னால் அதை ப்ரிவென்டிவாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களா? அங்கே பார்த்தா அங்கே நடக்கும், அப்படியே நடக்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லாமல் போயிடும். புரியல. இப்போ நீங்கள் ஒரு ஆபத்து ஏற்படணும்னு நினச்சி நீங்கள் அதுக்கு ப்ரிவென்டிவ் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்களேன், அங்கே ஒன்றுமே இல்லாமல் கொடுப்பு. ஆமாம், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸ்கோப்பே இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுது உங்கள் பையன் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிற பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுற மாதிரிலாம் கூட கற்பனை பண்ணலாம். அது ஒரு நாளும் இடியாது. அது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் கற்பனையில என்ன, 10 ஒரு 2-4-5 நம்மளுக்கு நெகட்டிவாகவே இல்லைங்க, பாசிட்டிவும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இல்லை இல்லை, மொத்தத்தில் வந்து இந்த மாதிரி இதுகள் எல்லாமே வந்து நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேண்டாம். இந்த முன்னக்கூட்டியே அப்படி தெரிகிற மாதிரி உள்ளதை வந்து அது உண்மைன்னு நினச்சி நீங்கள் அதை பிஹேவ் பண்ண வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், அது நீங்கள் உங்களுக்கு அட்வர்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அந்த டோட்டல் மைண்ட் விட்டுங்க, இல்லை இஸ்ரோ தெய்வத்தை கேட்டு எல்லாமே நல்லாவே நடக்கட்டும்னு சொல்லி நீங்கள் முடிச்சுக்கிடுங்க. பாசிட்டிவாக முடிவுக்கு வந்துடுங்க. சரி, நன்றி. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த
ஐந்து வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.